தமிழ்கடல் ராயசோ அவர்களோடு நான் கொண்ட தொடர்பு அலையின் சில நினைவு அலைகள். ஒன்று, ஈரோடு. அங்கே இலக்கிய பேரவை என்று உண்டு. அந்த இலக்கிய பேரவையில் நான் மாதந்தோறும் சித்த சீவக சிந்தாமணியுடைய தொடர்கதை சொல்லி கொண்டு வருகிறேன். ஒரு சமயம் ராயசவர்கள் ஈரோட்டுக்கு வந்திருந்தார். பள்ளியம்பச்சிட்டார் வீட்டில் தங்கியிருந்தார். இது மாதிரி ராமசாமி பேசுகிற பேச்சு கேட்க போக வேண்டும் என்று அவர் சொன்னார். அப்பொழுது அந்த செட்டியார் சொன்னது, வண்டி இல்லை, கார் ஓட்டுற டிரைவர் இல்லை, அதனால் போக முடியாது அப்படின்னா குதிரை வண்டி கொண்டு வாங்கன்னு சொன்னார். குதிரை வண்டியில் ஏறி வந்து என்னுடைய பேச்சு கேட்கறதுக்கு கீழே உட்காந்து கேட்டார். அந்த ஒரு மணி நேரம் அந்த பேச்சை கேட்ட பிறகு சிவக சிந்தாமணியை பற்றி கேட்க வேண்டும்னு சொன்னால் என் மைந்தர் ராமசாமி இடத்துல கேட்க வேண்டும் என்று அந்த இடத்துல சொன்னார். அந்த இலக்கிய பேரவைக்கு ஆண்டு விழா நடந்த பொழுது எனக்கு தான் அவர் சிந்தாமணி செம்மல் என்று பட்டம் கொடுத்தார். அந்த இடத்த கவிஞர் கண்ணதாசனும் வந்திருந்தார்கள். இது என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. மற்றொன்று, காரைக்குடி கம்பன் விழாவுக்கு போயிருந்த பொழுது அவர் என்னை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்தார். அமராவதி புதூர் என்று ஊர் பெயர். அங்கே அழைத்து கொண்டு போனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சிகள். அந்த ஆட்சி என்ன பலகாரம் செய்யணுமோ அந்த பலகாரம் செய்தார். அதற்கப்புறம் என்ன, இந்த நாற்காலி உட்காருங்க அப்படின்னார். என்ன பெருமைன்னு கேட்டால், இந்த நாற்காலியில் மகாத்மா காந்தி வந்தபோது உட்கார்ந்தார், அதில் நீங்கள் உட்காருங்க என்று சொன்னார். இதுவும் எனக்கு மறக்க முடியாத நிகழ்ச்சி. மற்றொன்று, அவர் காந்தியடிகளை பற்றி நிறைய கவிதைகள் எழுதியிருக்கார். அந்த கவிதைகள் எல்லாம் தொகுப்பாக ஒரு நூல் போட்டிருக்கார். அந்த நூலை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்றார். ராமேஸ்வரத்தில் ஒரு இலக்கிய கூட்டம், அந்த இலக்கிய கூட்டத்திற்கு அவர் தலைவர், என்னை அழைத்திருந்தார்கள். அங்கே போயிருந்த பொழுதுதான் ராமேஸ்வரத்தில் அவர் அந்த புத்தகத்தில் என் அருமை மைந்தர் ராமசாமிக்கு நல்வாழ்த்துடன் என்று எழுதி எனக்கு கொடுத்தார். இதுவும் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்ச்சி. அவரோடு தொடர்பு கொண்ட காரணத்தினால தான் எனக்கு அவர் மெய்ஞான குரு என்ற அளவிலே நான் மனதிலே மைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் எத்தனையோ பல நிகழ்ச்சி உண்டு, சில முக்கியமானவற்றை உண்டு சொன்னேன். தமிழ்கடல் ராயசோ அவர்களுடன் நான் தொடர்பு கொண்டதனுடைய நினைவு அலைகளின் இரண்டாவது பாகம். அவரை நான் தந்தையாகவும் ஞானகுருவாகவும் மதிப்பேன். ஒன்று, அவருடைய செயல்கள் அருஞ்செயல்கள். ஒன்று, அதாவது அவர் ஏராளமான நூல்களை தொகுத்து வைத்திருந்தார். பெரிய நூல் நிலையம் அது. அந்த நூல் நிலையத்தை அவர் யாருக்காவது பயன்பட வேண்டும் என்று நினைத்தார். காரைக்குடி அழகப்பா கல்லூரிக்கு அந்த நூல் முழுவதையும் அவரிட்டிருந்த அந்த பீரோவோடு கொடுத்து விட்டார். அதற்காக ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தார்கள் கல்லூரியில். அந்த விழாவிற்கு தலைமை தாங்கி பேச வருவதற்காக அப்பொழுது கல்வி அமைச்சராக இருந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் வந்திருந்தார்கள். அந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் தன்னுடைய பேச்சில் சொல்லும் பொழுது, தமிழ்கடல் ராயசோ அவர்கள் இவ்வளவு நூல்களையும் இங்கு கொடுத்திருக்கிறார், அது எந்த பயனையும் கருதாமல் கொடுத்திருக்கின்ற காரணத்தினாலே அறிவு அகையிலே அவர் பெரிய வள்ளல் என்று சொல்லுவார். தன்னிடத்தில் இருக்கக்கூடியதை பிறருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக எந்த பயனையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கிறது தான் வள்ளல் தன்மை. அந்த கல்லூரி வள்ளல் அழகப்ப செட்டியாருடைய பெயரை கொண்டு நடத்துவது. ஆகையினால் அங்கே கொடுக்கறதில் இவரும் ஒரு வள்ளல். அதற்கு மேலே இன்னொன்று எல்லாரும் உணர்ந்து கொள்ளக்கூடியது ஒன்று, இவ்வளவு புத்தகங்களையும் கொடுத்துட்டார். ஏன் கொடுத்துட்டார்னு கேட்டாக்க, இந்த புத்தகத்தில் இருக்க முழுவதையும் அவர் படிச்சிட்டார். இனிமேல் அதை வச்சு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆகினதுக்கு கொடுத்துட்டார். அதனால் இவ்வளவு நூல்களினுடைய கருத்துக்கள் முழுவதும் அவருடைய மூளையில் இருக்கின்றன, அதனால் அதை கொடுத்து விட்டார் என்று சொல்லி சிறப்பாக பேசினார். அடுத்து அவரை பார்ப்பதற்காக ஒரு பெரிய உத்தியோகஸ்தர் ஒருத்தர் வந்திருந்தார். அந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, தமிழ்கடல் அவர்கள், உங்கள் பேர் என்ன என்று கேட்டார். என் பேர் சொக்கலிங்கம் அப்படின்னு சொன்னார். உடனே இவர் என்ன சொன்னார், ஓஹோ அப்போ என் பேராண்டி நீங்கள் அப்படின்னு சொன்னார். எதிரில் இருந்தவங்களுக்கு என்ன என்னை பேராண்டின்னு சொல்கிறீங்க அப்படின்னார். என்னுடைய பெயரை நீங்கள் வைத்திருக்கிறதுனால, என்னுடைய பெயரை வைத்திருக்கனால பேராண்டி தானே, அதனால் பேராண்டி சொன்னார். இதை கேட்டபோது எல்லாரும் அவ்வளோ மகிழ்ச்சி அடைந்தார்கள். இனி அடுத்து அவரோடு நான் கலந்து கொண்டதுனால நான் பெற்ற பயன்கள் பெரும் பயன்கள், அதில் சிலவற்றை மட்டும் சொல்லுகிறேன். கம்பராமாயணம் முழுவதையும் படிப்பதற்கும், வில்லிபுத்தூரார் எழுதிய வில்லிபுத்தூர் பாரதம் முழுவதையும் படிப்பதற்குரிய வாய்ப்பு அந்த 2 ஆண்டு ஆராய்ச்சியிலே கிடைத்தது. என்ன குறிக்கணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் சொன்னார். கம்பர் வைஷ்ணவர், வில்லிபுத்தூரார் வைணவர், அவர் இருவரிலும் சிவனை பற்றி இன்னே சொல்லியிருக்கிறார். எங்கே சொல்லியிருக்கிறார், அதாவது மத வேறுபாடு இல்லாமல் இருப்பதை காட்ட வேண்டும் என்பது அவருடைய கருத்து. ஆகையினால இந்த ஆராய்ச்சி செய்வதற்கு முழுவதையும் படிக்க வேண்டிய அவசியம், அது எனக்கு கிடைத்த வாய்ப்பு கிடைத்தது. கம்பராமாயணம் 10,000 பாடல்கள், அவ்வளவு பாடல்களையும் படித்து எங்கெங்கே சிவனை பற்றி சொல்லியிருக்கிறது என்பதை அந்த பாட்டு எண்ணிக்கை, அந்த இடம், அது இருந்த காண்டம், அது இருந்த படலம், அவைகளெல்லாம் விரிவாக எழுதி ஒரு நோட்டில் எழுதி வைத்தேன். 2வது, வில்லிபுத்தூர் ஆழ்வார் அதை சிவனை பற்றி எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை ஆராய வேண்டும். அது 4,000 பாடல்களுக்குரியது. அது சில பாடல்கள்லாம் ரொம்ப பொருட்டிருவே கூட ரொம்ப கடினமாக இருக்கும். அதை அவ்வளவும் படித்து அவர் சிவனை பற்றி எங்கெங்கே சொல்லியிருக்கிறார் என்பதை படித்து தொகுத்து எழுதி கொடுத்தேன். இந்த 2 புத்தகமாக வெளியிட்டார்கள். கம்பனும் சிவனும் என்பது ஒன்று, வில்லியும் சிவனும் ஒன்று, இது 2 நூல்கள். அடுத்து அவருடைய நோக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திருக்கோயில்களுக்கும் போய் வர வேண்டும் என்பது. அப்படி போய் வரும் பொழுது சைவ கோயில்கள், வைணவ ஆலயங்கள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்திற்கும் போக வேண்டும். அதற்காக ஒரு தனி வண்டி ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த அழகப்பா கல்லூரியினுடைய நிர்வாகம், அந்த வண்டியிலே நானும் அவரும் சில நண்பர்களும் செல்லுவோம். ஒவ்வொரு கோயிலையும் தரிசனம் செய்வதற்கு முன்னாலே அந்த கோயிலை பற்றி யார் பாடியிருக்கார்கள், எவ்வளவு பாடியிருக்கிறார்கள் என்பதை எழுத்து வைத்து கொள்ள வேண்டும். கோயிலுக்கு போன உடனே அந்த பாடல்கள் முழுவதையும் நாம் படிக்கணும். அந்த பாடல்களை படித்து முடித்த பிறகுதான் தரிசனம் பிரசாதம் வாங்கி கொண்டு அந்த கோயில் விட்டு போகும். ஒரு நாளைக்கு எத்தனை கோயில் போகிறதுங்கிறது தெரியாது. எப்பப்போ இவ்வளோ கிடைக்கிறதோ அவ்வளோ போய்கொண்டே இருந்தோம். இது மாதிரி தமிழ்நாட்டு பெரியும் கோயில்கள் எல்லாம் முடித்த பிறகு ஆந்திராவில் இருக்கின்ற ஸ்ரீசைலம் என்ற கோயிலுக்கு சென்று வந்தோம். அப்பொழுது கடைசியாக தமிழ்கடலவர்கள் சொல்லும் பொழுது நாம் சென்ற கோயில்களையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் போடணும், அதுக்கு திருத்திரப்பயணம் என்ற படம் கொடுக்கணும். எதற்காக என்று கேட்டால், அந்த கோயிலை பற்றி தெரிந்து கொள்வதற்கும், அது கோயில் எங்கே இருக்கிறது, அது யார் பாடியிருக்கிறார்கள் என்பதை எல்லோரும் தெரிந்து கொள்ளும்படியாக அந்த புத்தகம் அமைய வேண்டும் என்று சொன்னார். அதே மாதிரி
அந்த சண்டை கோயில்களுடைய வரிசையெல்லாம் தொகுத்து அந்த பாட்டையெல்லாம் எழுதி, பாட்டு பூரா எழுதலை, யாரார் பாடியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் தொகுத்து கொடுத்தேன். அதுதான் திருத்தல பயணம் என்ற தலைப்பிலே ஒரு நூலாக கொடுக்கப்பட்டது. நான் அவரோடு இருந்த காலத்தில் இந்த மூன்று நூல்கள் எழுதப்பட்டது. இந்த மூன்று நூல்களும் அழகப்பா கல்லூரி நிர்வாகத்தில் அதை வெளியீடு செய்தார்கள். ஆகையினால நான் பெற்ற பயன் வேறு யாருக்கும் கிடைத்திருக்காது. அவளை பயன் கிடைத்தது அவரோடு சேர்ந்ததனுடைய நன்மையாகும். ஆனால் இவருக்கு எனக்கு அவர் ஞான குருவாக விளங்குகிறார்.